ஹாய், என் பேர் தீபிகா. இனியவை இன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிப் கான்டியூர் அண்ட் லிப் அப்ளிகேஷன். லிப் கான்டியூர் அப்படின்னா நல்ல ஷேப்பாகவும் லிப்ஸை நல்ல ப்ளம்பி அண்ட் ஃபுல்லராகவும் காட்டுறது தான் லிப் கான்டியூர். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் லிப்ஸ்டிக்கை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ லிப் கான்டியூர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது லிப் பாம். உங்ககிட்ட இருக்க எனி கைண்ட் ஆஃப் லிப் பாமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக லிப் பாம் எடுத்துக்கோங்க. லிப் பாமை இப்போ நல்லாவே நான் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன் என் லிப்ஸில். இப்போது என் லிப்ஸ் நல்லாவே மாய்ஸ்சர்டாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே இருக்க லிப் பாமை நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸசிவாக இருக்க லிப் பாம் இதில் வந்துடும். இப்போது நம்மளோட நேச்சுரல் லிப் லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜாக இருக்கிறது தான் நம்மளோட நேச்சுரல் லிப் லைன். இதை வந்து நம்ம இன்னுமே அழகாக கான்டியூர் பண்ணி ப்ளம்பியராக நம்ம லிப்ஸை எப்படி காட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு டார்க் லிப் லைனரை எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ இதை நான் லைன் பண்ண போகிறேன். என்னோட லிப் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா பெருசாகவும் ப்ளம்பியாகவும் இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சின்ன லிப்பாக இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதோட பர்பஸ் தான் கான்டியூர். இப்போ அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேச்சுரல் லிப்புக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் வரையலாம். அதை எப்படின்னு உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். இது இந்த வி ஷேப்பில் இருக்கிறது பேர் கியூபிட் போ. இதுக்கு மேலே தான் நான் வரைய போகிறேன். இன்கேஸ் உங்களோட அப்பர் லிப் பெருசாக இருக்குது, லோவர் லிப் தின்னாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதையே செய்யலாம். லோவர் லிப்பை மட்டுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து வரைஞ்சிக்கிட்டு மேலே இருக்க லிப் லைனாக நேச்சுரலாகவே வரைங்க. ஏன்னா உங்களோட மேலே இருக்க லிப் ஏற்கனவே நேச்சுரலாகவே ப்ளம்பியாகவும் பெருசாகவும் இருக்குது. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் லோவர் லிப் லைனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்க போகிறோம். இப்போது நம்ம அவுட்லைன் பண்ணியாச்சு. கான்டூருங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த எட்ஜஸ் அண்ட் இந்த எட்ஜஸில் வரைகிறது தான் கான்டியூரிங். இது வந்து ஒரு லிப்போட ஷேப்பை நல்லா டிஃபைன் பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியூபிட் போ அப்படின்னு சொல்கிற இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கேன், லைக் அ இன்டூ மார்க். அண்ட் இந்த எட்ஜஸை நான் ஃபில் பண்ணியிருக்கேன், மேலேயும் சரி கீழேயும் சரி, அதே மாதிரி இந்த சைடும். அண்ட் இங்கே ஒரு லைனும் நான் வரைஞ்சிருக்கேன். இது எல்லாமே நம்மளோட லிப்பை கான்டியூர் பண்ண உதவும். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்பவே லைட். இப்போ நான் இன்னொரு டிப் அண்ட் ட்ரிக்கும் காட்ட போகிறேன். இப்போ அப்ளை பண்ணியிருக்க லிப்ஸ்டிக்கை நான் அழிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட லிப் லைனர் இல்லை, அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஒரு டார்க் லிப்ஸ்டிக்கும் ஒரு லைட் லிப்ஸ்டிக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதை வச்சே நான் எப்படி உங்களுக்கு லிப் கான்டியூர் பண்ணுங்கிறத பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்க் லிப்ஸ்டிக்கை வச்சு நான் அவுட்டர் லிப்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ லைட் லிப்ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை சென்டர் ஆஃப் த லிப்ஸில் அப்ளை பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ஃபிங்கர்ஸை எடுத்துகிட்டே இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட லிப்ஸ் பெருசாகவும் தெரியும், அதே டைமும் ஃபுல்லராகவும் இருக்கும். லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ண உடனேவே டக்குன்னு உங்கள் வாயை வந்து மூட வேண்டாம், இந்த மாதிரி பர்ஸ் பண்ண வேணாம். லிக்விட் லிப்ஸ்டிக் மேட்டாக மாறுற லிப்ஸ்டிக்குக்கு மட்டும் இந்த இஷ்யூ இருக்கும். ஸோ ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அது செட் ஆகிடும். இதுக்கு மேலேயும் உங்களோட லிப்ஸ் ரொம்பவே ப்ளம்பியாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டிரான்ஸ்பரண்ட் லிப் க்ளாஸ் ரொம்பவே பிடிக்கும். இன்கேஸ் லிப் க்ளாஸோ லிப்ஸ்டிக்கோ உங்கள் டீத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிற இஷ்யூ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க.
இப்படி பண்ணீங்கன்னா நடுவில் இருக்கிறது எல்லாமே உங்கள் கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், உங்கள் லிப்ஸ்டிக் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகிடும். இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த லிப் கான்டியூர் டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு பியூட்டி டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.